ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அதுக்கேற்ற மாதிரியான ஆபத்துகளும் வந்துகிட்டு தாங்க இருக்குது. அது எந்த மாதிரி ஆபத்துகள், அதுலேருந்து நம்ம எப்படி உஷாராக இருந்துக்கிறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசன்ட் டேஸில் ஏகப்பட்ட ஸ்கேம் நம்ம ஊரில் போயிட்டுருக்குங்க. ஸ்கேம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் மட்டுமா இருக்குது அப்படின்னா சொல்லவே முடியாது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஸ்கேம் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளிநாடுகள், யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், ஏஷியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே ஸ்கேம் அப்படிங்கிறது அந்தந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கேம்கள் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஏகப்பட்ட ஸ்கேம். ஸோ உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் ஸ்கேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏழை மக்களுக்குரிய வச்சு ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உசாராக இருந்துக்கணும். ரீசன்ட் டேஸில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோங்க. இப்போ 90 கிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஸ்கேம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு சதுரங்க வேட்டை படத்துலேயே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எம்எல்எம் அண்ட் இந்த ஈமக்கோழி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணிட்டு தாங்க. ஸோ ஸ்கேம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஸ்கேம் அப்படின்னால பணம், பணத்தை மோசடி பண்ணுறது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி ஏமாற்றி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கேம் தான் நிறையவே போயிட்டுருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருந்துக்கணும். இப்போ ஒன் இயர் 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் போயிட்டுருச்சு. எந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்னா, ஃபோன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், உங்களுடைய அக்கௌண்ட்டை ரீஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருக்கிற நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் இருக்கிற காசை நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. அது ஒரு ஸ்கேம் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ட்ரெண்டாக போயிட்டுச்சு. ஸோ சவுத் சைட்லேருந்து நார்த் சைட்லேருந்து நிறைய ஸ்கேம் வந்துடுச்சு. அதுவும் நம்ம ஊர் மக்களை கிரி வச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. அது எந்த மாதிரி ஸ்கேம் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபுட் டெலிவரி இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி ஊபர் இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம பார்த்துருப்போம். இதில் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. அது எந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே உஷாராக இருக்க சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் டேட்டா பேஸில் இருக்கிற நம்பரை எடுத்து ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, ஹலோ சார், நாங்கள் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுடைய லொக்கேஷனை கரெக்டாக எங்களால் கெஸ் பண்ண முடியல, ஸோ நீங்கள் ஃபுட்டை வந்து வெளியில் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலையே, ஏன் போய் நான் வாங்கணும் சார், இல்லை சார் நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணவே இல்லை, நீங்கள் ராங்கான ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு தெளிவாக சொல்லுவாங்க நம்பரை மாதிரி. அப்படிங்களா, நாங்கள் பண்ணலை சார், சாரி சார் அப்படின்னு நம்ம வச்சுருவோம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் கால் பண்ணுவாங்க, சார் நான் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி சார், நான் இந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணால் தான் எனக்கு என்னுடைய கம்பெனிலேருந்து எனக்கு காசு கொடுப்பாங்க, நான் ஃபுட்டை என்னோடய சைட்லேருந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன், நான் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி கோடு வரும், அதை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஃபுட்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், இறக்கப்பட்டு. ஸோ அந்த ஸ்கேம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்மளுக்கு அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகே ஸ்கேம் இல்லை, ஸோ ஏதோ ஃபுட்டு தான் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டாங்க நம்மளுடைய நம்பர் போட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓடிபி கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசன் நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்தது, 50,000 ரூபா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஓடிபி கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு வித்தின் 2 or 3 seconds நம்மளுடைய பணம் க்ளோஸ் ஆயிரும், அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாமே. இப்போ இந்த ஸ்கேம் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உஷாராயிருக்குங்க. ஏதோ ஒரு கால் வந்தால், எந்த கால் வந்தாலும் சரி, உங்களுடைய நீங்கள் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் போயிட்டுருங்க, கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னோடய அக்கௌண்ட் நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சால் தானே நம்மளுடைய பணத்தை எடுக்க முடியும், ஸோ அக்கௌண்ட் ஓடிபி கோடு எப்படி அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளாரே ஒரு கேள்வி இருக்கும். இது எந்த மாதிரி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக நம்மளுடைய டேட்டா பேஸில் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் ரேண்டமாக எடுப்பாங்க, அந்த ரேண்டமாக எடுத்து சாஃப்ட்வேரில் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருவாங்க. அதுலேருந்து உங்களுடைய ஈஸியாக அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து தான் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோனை இக்னோர் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய 2 வழிகள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் போயிட்டுருக்கேன். ஓடிபி அப்படிங்கிறது 1-time password. இந்த 1-time password யாருக்குமே ஷேர் பண்ணுறது, நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயே கூட நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப க்ளோஸு ஓடிபி சொல்லு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றபடி தெரியாத நம்பர், 3rd தேர்ட் பார்ட்டி இந்த யாராச்சும் கேட்டு
பேங்க் சைட்லேருந்து ரியலாகவே கால் பண்ணாலுமே சொல்லவே கூடாது. ஒன் டைம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக சொல்லவே கூடாதுங்க. கண்டிப்பாக உஷாராக இருந்துங்க. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதக்கம் அப்படி டங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போகிற முடிச்சுலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஜெய் ஹிந்த்.